சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பிலிம் சேம்பரில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் யூனியன் சார்பாக பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. பெப்சி தலைவர் செல்வனி சார் இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம் ப்ளஸ் நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி எல்லாரும் இது வந்து ஏன் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறோன்னா, தமிழ் சினிமா துறை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாச்சு இந்த ஷட் டவுன், இந்த ஸ்ட்ரைக்குன்னு வெளியில் சொல்கிறாங்க. பட் திஸ் வி கால் இட் அஸ் அ ரீவேம்ப் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இந்த ரீவேம்ப் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒழுங்குபடுத்தி நாங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம். இது வந்து வெறும் விபிஎஃப் சார்ஜஸ் மட்டும் அப்படின்ற விஷயம் மட்டும் அல்ல, அது பிரதான கோரிக்கையாக இருந்தது. விபிஎஃப் சார்ஜஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ஒரு தியேட்டருக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டர்ன்ற அடிப்படையில் அது தியேட்டர்ன்ற பேர் கொடுக்கப்படும். ஏன்னா ப்ரொஜெக்டர் இருந்தால் தான் தியேட்டர். ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் வந்து இன்னொரு நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து லீஸில் கொடுக்கப்படுது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொஜெக்டருக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் காலமாக வந்து நாங்கள் வந்து இஎம்ஐ என்ற பேரில், அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த விபிஎஃப், எங்களை பொறுத்த வரைக்கும் அது இஎம்ஐ. அந்த நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து நாங்கள் அந்த காசை கொடுத்து இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு வகையாக இந்த விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று இண்டஸ்ட்ரி வந்து ஒழுங்குபடுத்துறது, ரெண்டாவது மக்கள் வந்து எல்லா வகையிலையும் மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கணும். வசதிகள்னா ஏசி மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் பத்தாது, வெளியில் இருக்கிற கட்டணமும் அந்த அட்மிஷன் ரேட் ஆஃப் அட்மிஷனும் சரி, எல்லா வகையிலையும் மக்கள் வந்து படம் பார்க்கணுன்ற அடிப்படையில் வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து தியேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனோட வந்து மீட்டிங் வச்சோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் ஹவ் கன்வேட் தேர் கன்சென்ட். ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து வி வில் கோஆப்ரேட் வித் தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரியும் இது திரும்ப திரும்ப ஏன் வந்து இன்னொரு துறை சார்ந்த வருமானம் பற்றி வந்து நாங்கள் மூக்க நுழைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஈகோவாக பார்க்காமல், எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எல்லா வகையிலையும் தியேட்டருக்கு வந்து பார்க்கறது ஒரு காஸ்ட்லியான அஃபேராக இருக்கக்கூடாது, ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்கணும், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக. இப்போ இன்னைக்கு வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 30 ரூபா ஆன்லைன் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அது சத்தியமாக வந்து தயாரிப்பாளருக்கோ யாருக்கும் போகாத ஒரு கட்டணம். அது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை இன்னும் வந்து பாரம் சுமத்தி அவங்கள வந்து கொண்டு வராமல் பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம்.